இடுப்பை காட்டியவாறு போஸ் கொடுத்த அமலாப்பாள். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் அதிகளவு பேசப்பட்டு வரும் நடிகை அமலாப்பாள் தமிழில் மைனா படத்தில் நடித்ததின் மூலம் பல இளைஞர்களின் கனவு கண்ணியாகவே மாறினார். இதனைத் தொடர்ந்து தனுஷ், விஜய், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார். அமலாப்பாள் நடிப்பில் வெளியான ஆடை திரைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு கடும் விமர்சனத்துக்கும் உள்ளானது. அந்த படத்தில் அமலாப்பாள் ஆடை இல்லாமல் நடித்திருப்பார். தற்போது நடிகை அமலாப்பாள் மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். அமலாப்பாள் நடத்தியுள்ள போட்டோ ஷூட்களில் எடுக்கப்படும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அவருடைய ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாகியுள்ளது. இடுப்பை காட்டியவாறு போஸ் கொடுத்துள்ள இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. உடல் எடையை குறைத்தார் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா நடிப்பில் தற்போது இஷ் என்னும் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தின் கதாபாத்திரத்திற்காக 13 கிலோ உடல் எடையினை குறைத்திருக்கிறார். பிக்பாஸ் மூலம் பிரபலமான ஐஸ்வர்யா தத்தா தற்போது தமிழில் நாயகியாக 7 படங்களில் நடித்து வருகிறார். ஆரி நடிக்கும் அலேகா, பப்ஜி, கூடவன், கன்னித்தீவு, கெட்டவன்னு பெயரெடுத்த நல்லவண்டா, பாலாஜி மோகன் முன்தன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கும் தலைப்படப்படாத படம் மற்றும் மிளிர் முதலான படங்களில் நடித்து வருகிறார். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான கதைகளை கொண்டுள்ளது. முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சத்துடன் அமைந்துள்ளதாம். ஐஸ்வர்யா தத்தா இப்படங்கள் தனக்கு திருப்பு முனையாக அமையும் என்று நம்பிக்கையில் உள்ளார். கிரங்கடிக்கும் கவர்ச்சியில் யாஷிகா ஆனந்த். தற்போது தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நடிகை என்றதும் நினைவு கூறுபவர் யாஷிகா ஆனந்த். தற்போது அதிக அளவுக்கு கவர்ச்சி காட்டி அசத்தி வருகிறார். பெரிய நடிகர், சிறிய நடிகர் என எந்த பாரபட்சமும் பார்க்காமல் தாராளமாக கவர்ச்சி காட்ட தயாராக உள்ளாராம் யாஷிகா ஆனந்த். இதனாலேயே அவருக்கு வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. தற்போது கூட எஸ்ஜே சூர்யா ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார். சில படங்களில் யாஷிகா ஆனந்த் ஹீரோயினாகவும் நடித்து வருகிறாராம். ஒரே நேரத்தில் ஹீரோயின், கவர்ச்சி நடிகை என கலந்து கட்டி ரசிகர்களுக்கு விருந்து கொடுக்க உள்ளாராம். சமீபத்தில் யாஷிகா ஆனந்த் பொழுதை கழிக்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு சென்றுள்ளார். அதற்கு மேலாடைக்கு பதிலாக வெறும் கர்ச்சி போன்ற துணியை இறுக்கி கட்டியொண்டு மாடர்ன் உடையில் சென்றுள்ளார். அந்த புகைப்படத்தை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட லட்சக்கணக்கில் லைக்குகள் குவிந்துள்ளது. இந்த புகைப்படத்தை பார்த்தால் தயாரிப்பாளர்கள் தேடி வருவார்கள். இந்தியன் 2 படப்பிடிப்பு குறித்து ஷங்கர் விளக்கம். தமிழ் படங்களில் பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர் ஷங்கர். ஜென்டில்மேன், காதலன், ஜீன்ஸ், முதல்வன், இந்தியன், அன்னியன், சிவாஜி, எந்திரன், ஐ, நண்பன் என பல வெற்றி படங்கள் கொடுத்து மக்களை ரசிக்க வைத்தவர். அடுத்து இவர் கமல்ஹாசன் நடிக்க இந்தியன் 2 படத்தை இயக்கி வந்தார். அந்த படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்தது. கமல்ஹாசன் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலுக்கு தயாராகி வருவதால் இந்தியன் 2 படம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் கதாநாயகனாக நடிக்கும் படத்தை இயக்குகிறார் ஷங்கர். இந்தியன் 2 ஷூட்டிங் குறித்து ஷங்கர் கூறியபோது ராம் சரண் படம் குறுகிய கால தயாரிப்பாக இருக்கும், அதற்குள் தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்துவிடும், தேர்தல் பணிகள் முடிவடைந்ததும் இந்தியன் 2 படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்கும், அதில் கமல்ஹாசன் கலந்து கொண்டு நடிப்பார் என்று ஷங்கர் கூறினார். ராதேஷ்யாம் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. பிரபல நடிகரான பிரபாஸ் நடித்து வரும் படங்களில் ஒன்று ராதேஷ்யாம். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் படக்குழுவினர். அதில் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி ஜூலை 30 என அறிவித்துள்ளனர். இதனால் பிரபாஸ் ரசிகர்கள் குஷியில் உள்ளனர். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இந்த ஆண்டின் வெற்றி படங்களில் ஒன்றாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாசுடன் பூஜா ஹெக்டே முக்கிய வேடத்தில் நடித்துள்ள இந்த படத்தை ராதா கிருஷ்ணகுமார் என்பவர் இயக்கியுள்ளார். ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் உருவாகியுள்ள இந்த படத்தை யூவி கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. கர்ணன் ஃபர்ஸ்ட் லுக் உடன் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. தனுஷ் நடித்த கர்ணன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்த நிலையில் தற்போது டப்பிங் பணிகள் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தனது ட்விட்டரில் அறிவித்துள்ளார். இந்த படம் வரும் தமிழ் புத்தாண்டு விருந்தாக ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தனுஷ் ஆக்ரோஷமாக கையில் விலங்குடன் முகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும் அட்டகாசமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகியுள்ளது. இந்த படம் தனுஷின் அடுத்த ஒரு வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காதலர் தினத்தன்று விக்னேஷ் சிவன் போட்ட ட்விட்டர் பதிவு. போடா போடி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் விக்னேஷ் சிவன். நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர் என பன்முகத் திறமை கொண்டவர் இவர். 2015ஆம் ஆண்டில் இயக்கிய நானும் ரவுடிதான் படத்தின் போது நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் மலர்ந்தது. 6 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர். விரைவில் திருமணம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளனர். இன்று காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தனது காதலி நயன்தாராவுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ள விக்னேஷ் சிவன் ஐ லவ் யூ தங்கமே என குறிப்பிட்டு காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விக்னேஷ் சிவன் பட்டு வேட்டி சட்டையுடனும்
நயன்தாரா பட்டுப்புடவை அணிந்தபடியும் ஜோடியாக உள்ள இந்த படத்திற்கு லைக்ஸ்கள் குவிந்து வருகிறது. உடல் இழைத்து போன வைகை புயல் வடிவேலு தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்து கொண்டு நகைச்சுவையில் வெற்றி கொடி நாட்டியவர் வைகை புயல் வடிவேலு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இவருக்கு ரசிகர்கள் உண்டு. அது மட்டுமில்லாமல் சமீப காலமாக இளைஞர்களின் மீம்ஸ் குருவாகவும் இருந்து வருகிறார். கடந்த சில வருடங்களாக எதிர்பார்த்த அளவு படங்களில் நடிக்காத வடிவேலு மீது ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தில் உள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் வடிவேலு வெப்சீரிஸ் ஒன்றில் நடிக்கப் போவதாக தகவல் வெளியானது. அதன் பிறகு எந்த தகவலும் இல்லை. சமீபத்தில் வடிவேலு ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது புகைப்படம் ஒன்று வெளியானது. அதில் கொஞ்சம் இழைத்து உடல் சோர்வாக காணப்படுகிறார் வைகை புயல் வடிவேலு. முந்தானை முடிச்சு படத்தில் நடித்த டீச்சர் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? பாக்யராஜ் இயக்கி நடித்த ஊர்வசியின் முதல் திரைப்படமான முந்தானை முடிச்சு படத்தில் கிளாமர் வேடத்தில் நடித்த பட்டு டீச்சர் கதாபாத்திரம் மிகவும் பிரபலமானது. அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் பெயர் உன்னி மேரி. கமல்ஹாசன், ரஜினி, சிவகுமார், மம்முட்டி என அப்போதைய வசூல் மன்னர்கள் காலத்தில் அனைவருக்கும் ஜோடியாக நடித்துள்ளார். பின்னர் திருமணம் செய்து கொண்டு கணவனோடு செட்டில் ஆனார். திருமணத்திற்கு பின் எந்தவித சினிமாவிலும் நடிக்கவில்லை. அவருக்கு தற்போது 57 வயதாகிறது. இந்நிலையில் மகன், மருமகள், பேரனோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்து வருகிறார் பட்டு டீச்சர். இவரின் சமீபத்திய புகைப்படம் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றது. ருத்ரதாண்டவம் படத்தின் வில்லன் யார் தெரியுமா? இயக்குனர் ஜி மோகன் இயக்கிய திரௌபதி திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இவர் அடுத்ததாக இயக்க இருக்கும் திரைப்படத்தின் டைட்டில் ருத்ரதாண்டவம் என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. திரௌபதி படத்தின் ஹீரோ ரிச்சர்ட் நடிக்கும் இந்த படத்தின் நாயகியாக குக்வித் கோமாளி புகழ் தர்ஷா குப்தா நடிக்க உள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் நடைபெறவுள்ளது. இந்த படத்தின் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் வில்லனாக இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சில படங்களில் கௌதம் மேனன் நடித்து வந்த நிலையில் தற்போது வில்லனாகவும் மிரட்ட வருகிறார். ரம்மி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.